ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஹனுமனை பற்றி நிறைய பேர்த்துக்கு பரவலாக தெரிந்திராத 12 செய்திகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹனுமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதாபாத்திரம். இது வந்து பக்திக்கும் சரி சித்தத்திற்கும் சரி இரண்டிற்குமே உபயோகிக்க முடியும். அதாவது பக்தி மார்க்கத்திற்கும் சரி சித்த மார்க்கம் அதாவது ஞான மார்க்கம் இரண்டு இடத்திற்குமே வந்து நம்மளால் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பக்திக்கு வருவோமே. பக்தி மார்க்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, அவருக்குன்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது, ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது, ஒரு தெய்வமாகவே நம்ம அவர் வந்து வழிபட்டுட்ருக்கோம். அடுத்தது சித்த மார்க்கம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம கோரக்கநாதரனுடைய சந்திரரேகையில் அந்த நூல் இருக்குது, நம்மளுடைய சித்தர்கள் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது. அப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹனுமனை வாயு அதாவது நம்மளுடைய மூச்சு இருக்குது பார்த்திங்களா, அதற்கு ஒப்பாக சொல்கிறாங்க. அவருக்கு உருவமோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நம்மளுடைய மூச்சினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் ஹனுமனாக சொல்லப்படும். ஸோ ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரமே பக்தி மார்க்கத்திற்கும் சரி சித்த மார்க்கத்திற்கும் சரி இந்த இரண்டு இடத்திற்குமே ஒரே ஆளை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். இந்த சித்த மார்க்கம் அப்படிங்கிறது கோடியில் ஒருத்தன் சித்தனாவான்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க, நிறைய பேர்த்துக்கு அது வாய்க்கப்படுவதில்லை. ஆனால் இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது பரவலாக எல்லாருனாலையும் பின்பற்றக்கூடியது. அதனால் ஹனுமனை இன்றைக்கி அந்த பக்தி மார்க்கத்தின்படி உருவகப்படி அவருடைய பின் இருக்கக்கூடிய அந்த கதைகளின்படி ஹனுமனை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஹனுமனே எப்படி அவருடைய ஞானம் அடைந்தார் அப்படின்னு கேட்கும்பொழுது முதல் முதல் அவர் பின்பற்றினது பக்தி மார்க்கத்தை தான், தாசிய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் அடிமையாக இருந்து சேவகனாக இருந்து நான் வந்து அந்த என்னுடைய தலைவனுக்கு சேவகனாகவோ இல்லை அடிமையாகவோ இருந்து அதன்படி அந்த பக்தி அவ்வளோ கடைநிலை. என்னுடைய தலைவன் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன், மாற்று கருத்தே கிடையாது, சொன்னால் மாட்டேன்னு சொல்லவே மாட்டாது, செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு பக்தியின்பால் இவர் வந்து ஒரு மோட்ச நிலையை அடைந்தவர் அனுமான்னு சொல்லக்கூடிய. ஸோ அதுக்கு பேர் தாசிய பக்தி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு பக்தி நிலை கொண்டவர் அனுமான். இதே மாதிரி மனிதர்கள்னால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இருக்க முடியுது. ஏன்னா அனுமான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அவர்னால் எல்லா காரியமே அவர்னால் செய்ய முடிஞ்சுது. ஆனால் நம்மளால் அப்படியெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது ஒரு சில நேரங்களில் மாட்டேன்னு நம்ம சொல்லி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த நம்மளை செய்ய சொல்கிற ஒரு கேரக்டரோ அந்த என்னென்னா நம்மளுக்கு பிடிக்காத இல்லை ஒவ்வொரு விஷயத்தை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது த பவர் ஆஃப் சேயிங் பாசிட்டிவ் நோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது நம்ம குக்கோ எஃப்எம்ல இருக்கக்கூடிய அந்த நூல். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எப்போ மாட்டேன்னு சொல்லணும் அப்படிங்கிறத இந்த நூல் வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விளக்கி சொல்லுது. நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப அத்தியாவசியமும் தேவையான ஒரு நூல். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக, தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் குக்கோ எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய சிறப்பம்சமே பார்த்தோம்னா இந்த ஆடியோ புக்ஸ் தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய வருடாந்தர சந்தா பார்த்தோம்னா வருடத்திற்கு 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ND50 சொல்லக்கூடிய அந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே வருடாந்தர சந்தா 199 ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றாங்க. ஒருவேளை நீங்கள் தேடக்கூடிய புத்தகம் அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த புக்கை சஜஸ்ட்டும் பண்ணலாம், இல்லை அந்த ஆப் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபீட்பேக்கும் தரலாம். ஸோ இந்த கூப்பான் கோட் ஆப் லிங்க்கு இந்த ஃபீட்பேக் லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். இந்த சேவையை தேவைப்படுவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஹனுமான் பற்றின அந்த 12 செய்திகள். ஹனுமான் அப்படிங்கிறவர் வந்து வாயு புத்திரன், வாயுனுடைய மகன், சிவ அம்சம் பொருந்தியவர், கேசரிக்கும் அஞ்சனைக்கும் மகனாக பிறந்தவர், வானரங்களுக்குண்டான தலைவன், வானரங்களுக்கு தெய்வம் போல இருக்கக்கூடியவர், அனைத்து வேத அங்கங்களையும் அதாவது 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் கற்றுக்கிட்ட ஒரு வித்தகர், அட்டமா சித்துக்களை வரமாக பெற்று சீதாதேவிகிட்டிருந்து வரமாக பெற்ற ஒருத்தவர், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட அந்த ஒரு நிலை, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக ஹனுமான் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அது எங்கிட்ட இத்தனை திறமை இருக்குதுன்னு அவருக்கு வந்து அந்த மண்டக்கணம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஹம்பிளாக இருப்பாராம், ரொம்ப பணிவாக இருப்பாராம். அதுதான் அந்த தாசிய பக்தி, அந்த அளவுக்கு பணிவான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் எத்தனை திறமைகள் இருந்தாலும் ஹனுமான் போல இருந்தால் அந்தளவுக்கு பணிவாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஹனுமானை பற்றி நம்ம 12 செய்திகள் பார்க்கலாம். முதல் செய்தி எப்படி அப்படின்னு சொன்னால், அஞ்சனா தேவி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு தேவகன்னி, பயங்கர மிகுந்த அழகு கொண்ட ஒரு தேவகன்னி. அவங்க வந்து இப்படி பூமிக்கு வரும்பொழுது ஒரு குரங்கு வடிவில் இருந்த ஒரு குரங்கு தான் தவம் ஏற்றிகிட்டு இருக்கும்பொழுது அந்த தேவகன்னி பார்த்துட்டு என்ன பண்ணிச்சா, அந்த குரங்கை பார்த்து சிரித்து ஏளனப்படுத்தி கிண்டல் கேலி எல்லாம் பேசி இது பண்ணும்பொழுது அந்த குரங்கு அதை பற்றி எந்த கவனமே இல்லை, அது வாட்டு பேசாமல்
அவன் இதே உட்காந்து தவம் செஞ்சுட்டே இருக்கும்பொழுது இத்தனை பண்ணியும் தன்னை வந்து உதாசீனப்படுத்தின அந்த குரங்கு பார்த்து இது பயங்கர இந்த அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி கல்லெல்லாம் தூக்கி அது மேலே வீசணும்னா அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாத அந்த வானரம் என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் நீயும் அந்த குரங்காகவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபமும் கொடுத்து அந்த சாபத்துக்கு விமோச்சனமாக ஈசனுடைய பிள்ளையை நீ வந்து வயிற்றில் சுமக்கும் பொழுது உனக்கு இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி அந்த வானர உருவத்தோடு அந்த சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த அஞ்சனை வந்து வானர அரசனான கேசரியை திருமணம் செய்து கொள்கிறாங்க. பேரலெல்லாம் அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அக்னி தேவன் வந்து ஒரு சில இனிப்புகளை வந்து தசரதன்ட்டு கொடுக்குறாரு. உன்னுடைய மனைவிகளுக்கு சரிபங்காக இதை வந்து பிரித்து கொடு. இந்த இனிப்புகளை சாப்பிடும் பொழுது தெய்வ பலம் கொண்ட குழந்தைகள் உனக்கு வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்படி இருந்த அந்த இனிப்புகளில் ஒரு இனிப்பை வந்து ஒரு கழுகு தூக்கிட்டு போயிடுது. அந்த கழுகு தூக்கிட்டு போய் அது அஞ்சனையினுடைய கையில் போட அந்த அஞ்சனையை அதை எடுத்து சாப்பிட சிவ அம்சம் பொருந்தி அந்த குழந்தை வந்து அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே வந்து தங்குது. அதை கொண்டு வந்து டெலிவர் பண்ணது யாருன்னா தான் வாயு பகவான், அதனால தான் வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து அந்த குழந்தை சிவாம்சம் பொருந்தி அந்த குழந்தை பிறந்தோன்னே அஞ்சனைக்கு வந்து சாப விமோச்சனம் கிடச்சிரும். அவங்க வந்து திருப்பியும் தேவலோகம் போகும் பொழுது போகிறக்கு முன்னாடி எல்லா விதமான அறிவும் ஞானமும் அழகும் கொண்ட மகனாக நீ இருப்பாய் உனக்கு வந்து என்ன உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல இனிப்பான சுவையான பழுத்த அழகான பழங்கள் சூரியன் போல பிரகாசமாக இருக்கக்கூடிய உணவுகள் உனக்கு நித்தம் எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு. அதனால தான் அது சூரியனை பிடிக்கிறதுக்கு போகும். ஸோ அதுதான் அதனுடைய பேக் ஸ்டோரி சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஹனுமன் அப்படிங்கிறவர் பிறந்தார். கேசரி அப்படிங்கிறது சாரி அஞ்சனே அப்படிங்கிறவங்களுடைய பேக் ஸ்டோரி இதுதான். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹனுமன் வந்து தனியான ஆள் கிடையாது, அவருக்கு 5 சகோதரர்கள் உண்டா. ஸோ கேசரிக்கும் அஞ்சனைக்கும் பிறந்த மகன்களில் முதல் மகன் தான் வந்து ஹனுமன். அதற்கு பிறகு கேசரி வர்மனுக்கு வந்து 5 குழந்தைகள் உண்டு. அவர்கள்லாம் யார் யார்னா மதிமான், ஸ்ருதிமான், கேதுமான், காதிமான், திருத்திமான் சரிங்களா. இந்த 5 குழந்தைகள் வந்து ஹனுமனுக்கு தம்பிகளாக உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்தது இந்த செந்தூரம் வைப்பாங்க இல்லையா, ஏன் ஹனுமனையும் செந்தூரத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது 3வது செய்தி. ஹனுமனையும் செந்தூரையும் ஏன் இது பண்ணுறாங்கன்னா சீதாதேவி உட்காந்து இந்த செந்தூரம் வச்சுட்டு இருக்கும்போது அனுமன் இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். அதை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதை வைக்கும் பொழுது என்னுடைய கணவனுடைய ஆயுட்காலம் நீளும், ஸோ அதற்காக நான் வைக்கிறேன். நம்ம ஊரில் குங்குமம் வைப்பாங்க, அதுக்கான செந்தூரம்னு சொல்லிட்டு நம்ம குங்குமம் வைக்கிற லேடிஸ் செந்தூரம் வைக்க போக வேண்டாம், அது அவர்களுடைய பழக்கம். பட் எனிவே செந்தூரம் வைக்கும் பொழுது என் கணவனுடைய ஆயுட்காலம் நீளும் அப்படின்னு சொன்னோன்னா அனுமன் என்ன பண்ணார், அந்த செந்தூரத்தை எல்லாத்தையும் எடுத்து உடம்பு பூரா பூசிக்கிட்டாராம். நீடூழி காலம் வாழ்ட்டும், அழிவே இருக்கக்கூடியது இருக்காது ராமபிரானுக்கு அப்படின்னு சொல்லி உடம்பு பூரா எடுத்து பூசிக்கிட்டாரான். இதை பார்த்த ராமபிரான் தான் என்ன சொல்லிட்டாரு, இப்படி யார் ஒருவன் செந்தூரம் பூசுகிறானோ அவனுக்கு அனுமனான உன்னுடைய அத்தனை அனுகிரகமும் அவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாராம். அந்த செந்தூரத்திற்கு பஜ்ரங் அப்படின்னு பேர், அதனால தான் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லிட்டு அனுமனுக்கு அந்த பேரும் இருக்கிறது. அதாவது செந்தூரத்தை வழங்கியவன் அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அப்படி பேர் வந்ததுக்கு உண்டான காரணம். அனுமன் ஒரு பிரம்மச்சரி, 4வது விஷயம். அனுமன் ஒரு பிரம்மச்சரி, ஆனால் அவருக்கு ஒரு மகன் இருக்கார் அப்படின்னு சொல்லியும் புராணம் சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கை வந்து அவர் வாலில் வந்து எரிச்சிட்டு வர்றாரு பார்த்தீங்களா. எரிச்சிட்டு வரும்பொழுது அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக கடலில் வந்து அந்த வாழை இது பண்ணுறார். அப்போ அவர் உடலில் இருந்து அந்த வியர்வை துளி ஒன்று விழுந்துருது. அதில் இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீனுடைய வாயில் அந்த வியர்வை துளி போய் அது வந்து ஒரு உயிராக பிறந்து வருது. அது வந்து ஒரு ஆண்மகனாக, ஸோ அனுமார் மாதிரியே இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்கோட ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகனுக்கு மகத்வஜா, மகரம் அப்படின்னு சொன்னால் மீன் அர்த்தம். ஸோ மகத்வஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் இருக்குது. ஸோ அதுதான் அனுமனுடைய மகன். அவருக்கு கல்யாணம்லாம் ஆகலை, ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால அவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை அப்படிங்கிறதுனால அது அனுமனுடைய பிள்ளையாக சொல்லப்படுது. அடுத்தது ராமரே வந்து அனுமனுக்கு மரண தண்டனை விதித்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. என்னென்னா நாரதரனுடைய வேண்டுதலுக்கிணங்க அனுமன் வந்து எல்லா சன்னியாசிகளையும் வரவேற்கிறார், ஆனால் விஸ்வாமித்திரன் மட்டும் வாங்கன்னு கூப்பிடாம விட்டார். ஸோ எதுக்குமே பேக் ஸ்டோரி நான் சொல்லலை, கண்டென்ட் மட்டும் சொல்லிட்டே வரேன். அப்போது கூப்பிடாம விட்டார். இதனால் பயங்கர டென்ஷனான விஸ்வாமித்திரர் என்ன சொல்லிட்டார்னா ராமர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவனை போட்டுதல் அவனுக்கு டெத் சென்டென்ஸ் அப்படின்ட்டார். ராமர் வந்து என்னதான் அனுமன் வந்து பக்தி உள்ளவன் அப்படின்னாலுமே தன்னுடைய குரு இல்லையா விஸ்வாமித்திரர், அவர் சொன்னதை கேட்காம இருக்க முடியாது. அதனால் மலை போல் இது அம்புகள் எல்லாம் அனுமன் மேலே எய்யும் பொழுது அனுமன் ஒன்றுமே பண்ணலையா, சிம்பிளாக உட்காந்து ராமநாமம் ஜெபிச்சுட்டே இருந்தாராம். வந்த அம்புகள் வந்து அவரை ஒன்றுமே பண்ணலையா. அடுத்தது பிரம்மஸ்திரத்தையே தூக்கி விட்டாராம், அதுவே வந்தாலுமே ஒன்றும் பண்ணலையா, அவர் ராமநாமத்தையே ஜெபிச்சுட்டு அதுலேருந்து தப்பிச்சிட்டாராம். ஸோ அதற்கப்புறம் விஸ்வாமித்திரரே வந்து அனுமனுடைய பக்தியை வச்சு அவரை வந்து வணங்கினதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த ராமாயணத்தை முதல் எழுதியவர், 6வது விஷயம். இந்த ராமாயணத்தை முதல் எழுதியவர் அனுமான் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா
இந்த இலங்கை நகரத்தெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாம் அவங்கவுங்க அப்படி செட்டில் ஆயிடுறாங்க. ஹனுமன் வந்து இமாலயத்துக்கு போயிடுறார். போயிட்டு தன்னுடைய அந்த ஒரு குகைக்குள்ளே போகிறார். அந்த தன்னுடைய நகங்களை வச்சு அந்த குகையில் அந்த ஃபுல்லாக அந்த ராமாயணத்தை எழுதுகிறார். முழுசாக எழுதி முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் அந்த தவத்தில் உட்காந்துருக்கார். வால்மீகி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த ராமாயணத்தை இவர் எழுதி அங்கே கொண்டு போய் ஹனுமன் முன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு அந்த குகைக்குள்ளே பார்த்தா தான் எழுதுனதை விட எம்மடங்கு அதிகமாக அழகாகவும் இருக்கக்கூடிய அந்த ராமாயணம் அதில் இருக்கிறத பார்த்து மனம் வருத்தப்பட்டு அப்படி நிற்கும் பொழுது இதை ஹனுமன் கவனிச்சிடுறார். அதனால் தான் எழுதின அந்த ராமாயணத்தை முழுசுமே அழிச்சிட்றாராம் ஹனுமன். ஸோ இப்படி தான் வந்து வால்மீகி ராமாயணம் நம்மகிட்ட வந்தது, ஹனுமனை எழுதின ராமாயணம் நம்மளுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்ட்டு. ஏழாவது விஷயம், ராமர் தான் வந்து ஹனுமார் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அந்த கேரக்டர் உள்ளே வரும். எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு கட்டத்தில் வந்து ஹனுமன் வந்து பீமனை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த பீமனை பார்க்கக்கூடிய ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுமூகமாக ஆயிடுவாங்கன்னு பாருங்களேன். அப்போது பீமன் வந்து தன்னுடைய தம்பி, ஏன்னா இரண்டு பேருமே வந்து வாயு புத்திரர்கள். அப்போது இப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா, சரி இந்த மாதிரி போர் வரும்பொழுது நான் உனக்கு வந்து எப்பவுமே இதாக இருப்பேன், பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ஜுனனுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா தேர், அதுக்கு மேலே வந்து ஹனுமன் வந்து கொடியாக வந்து அமருவார். அது ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு ஸ்ட்ரெங்க்த்து, ஒரு ஸ்டெபிலிட்டி, இது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஹனுமன் வந்து மேலே எப்பவுமே இவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்ன வாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே வந்து அமர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பகவத்கீதை எட்டாவது விஷயம், பகவத்கீதையை முதல் கேட்டது ஹனுமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணர் வந்து அந்த பகவத்கீதையை சொல்லும் பொழுது கொடியில் உட்காந்துட்டு இருந்தார். ஏன்னா அதுதான் முன்னாடி, ஃபஸ்ட் அர்ஜுனன் கூட பின்னாடி தான் இருப்போம், கொடி தான் முன்னாடி இருக்கும். அப்போ முதல் கேட்டது வந்து ஹனுமன் தான். அதற்கப்புறம் தான் அர்ஜுனன், சஞ்சயன், பார்பரிக் அவர்கள் எல்லாமே இந்த கீதையை கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ கிருஷ்ணர் சொன்ன அந்த பகவத்கீதையை முதல் கேட்டது ஹனுமன் தான் அப்படின்ட்டு. அடுத்தது ஹனுமனுக்கு பஞ்சமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இருக்கும், அதாவது ஐந்து முகங்கள் கொண்டவர்னு அர்த்தம். எதற்காகனா ராமரையும் லக்ஷ்மணரையும் தேடிட்டு நரகத்திற்கு போவார். போகும்பொழுது அங்கே அகிராவணன் சொல்லக்கூடிய அந்த அரக்கன் கூட சண்டை போடும்பொழுது அந்த அகிராவணனுக்கு என்ன வரோம்னா, ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏற்றி வச்சு அந்த சண்டையில் போனால் தான் வந்து தான் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரணும்னு எனக்கு தெரியல, பட் மேபி பேக் ஸ்டோரி இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது பார்க்கலாம். அந்த ஒரு தேவைக்காக ஐந்து முகம் கொண்ட உருவத்தை எடுத்து சண்டைக்கு போய் அந்த அகிராவணனை தோக்கடித்ததாக சொல்லப்படும். ஸோ அதனால் அவருக்கு ஐந்து முகங்கள் உண்டு. பத்தாவது விஷயம், சூரியனை குருவாக கொண்டவர் ஹனுமன். ஸோ அந்த சூரியனை வணங்குவதற்காக அவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயம் தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறது. ஸோ சூரிய நமஸ்காரத்தை நமக்கு தந்தவர் ஹனுமான் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பதினொன்றாவது விஷயம், நாரத புராணம் அப்படின்னு புராணத்தை பாடினவர்களில் முதன்மையானவர் ஹனுமான். அந்த பாடலுக்குண்டான அந்த திறமையை கொடுத்ததே வந்து நாரதர் தான் ஹனுமானுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஹனுமான் ஒரு பாடகரும் கூட, நாரத புராணம் பாடின அந்த அவர்கள் கூட முதன்மையானவர் ஹனுமனாகவும் சொல்லப்படுது. கடைசியும் பன்னிரெண்டாவதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹனுமன் அழிவற்றவர், ஹனுமன் ஒரு சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த களி முடிகிற வரைக்கும் ஹனுமனுடைய ஆயுட்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 12 செய்திகள் தான் ஹனுமனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்த செய்தி, பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். இதில் நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்பொழுது அதுக்குண்டான பேக் ஸ்டோரிஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு தந்த பண்ணி நன்றி, வணக்கம்.